மோகன்குமார் நியூஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மோகன்குமார் நியூஸ் அண்ட் நான் உங்கள் நியூஸ் பிரசன்டர் இமானுவல். நம்ம டெய்லியுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்கள் எல்லாத்தையுமே பற்றி பார்த்துட்டு வரோம். அண்ட் இன்றைக்கான நியூஸ் என்னென்னா, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கிறிஸ்மஸ் மாநாடு ஒரு இடத்துல போய் பேசும்போது ஒரு குட்டி கதையை சொல்லியிருக்காரு. அது ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் வைரலாக பரவிட்டு வருது. அது என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மரத்தடியில் நிழலுக்காக ஒரு சின்ன பையன் அமைதியாக உக்காந்துட்டு இருந்தானா. அண்ட் அந்த பையனுடைய கையில் ஒரு சின்ன பறவை இருந்திருக்கு. அண்ட் அந்த பறவையினுடைய ஒரு பக்கம் ரெக்கை உடஞ்சி போய் அதால் பறக்க முடியாத நிலையில் இருந்திருக்கு. பதறாமல் ரொம்ப ஒரு சாஃப்டாக காமாக அந்த பறவையினுடைய கையில் உக்காந்துட்டு இருந்திருக்கு. அண்ட் அந்த வழியாக போகிற ஒரு லேடி வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, தம்பி இந்த பறவைக்கு அடிபட்டுருக்குது, நான் இது மாதிரி பறவைகளெல்லாம் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன், அந்த பறவை என்கிட்ட கொடுத்துரு, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை நான் நர்ஸ் பண்ணி அது எனக்கு நல்லா சரியான பிறகு நான் உங்ககிட்டயே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன், அப்படி இல்லைனா நான் காட்டில் அதை பறக்க விட்டுறேன், அது சந்தோஷமாக போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உடனே அந்த பையன் வந்து, இல்லைங்க நான் தரமாட்டேன், நீங்கள் என்ன கேட்டாலுமே என்னால் அதை தர முடியாது, பறவை என்ன தவிர வேறு யாராலையுமே ரொம்ப நல்லாலாம் பார்த்துக்க முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த லேடி உடனே கேட்டிருக்காங்க, என்ன நீ இப்படி சொல்கிற, என்னை பற்றி என்ன தெரியும் உனக்கு, என்னால் அதை நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா, அண்ட் எதை வச்சு நீ சொல்கிற, உன்னால் மட்டும் தான் அந்த பறவை அவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு. உடனே அந்த சின்ன பையன் காலில் ஒரு துண்டு போட்டு அது மேலே வச்சுருந்துருக்கான் அந்த பறவை, அந்த துண்டை எடுத்துகிட்டு அப்படியே மேலே எழுந்து நின்றுருக்கான். அப்போ தான் அவங்க பார்த்துருக்காங்க, அவனுடைய ஒரு கால் ஒரு சைடு காலே நொண்டி, லைக் அவனால் ஒரு காலில் மட்டும் தான் நிற்க முடியுது, லைக் அவன் ஒரு லிம்ப் அப்படின்னு திறமை வந்தது. அண்ட் உடனே அந்த லேடி சொல்லியிருக்காங்க, ஆமாம் சரிதான், உனக்கு தான் அந்த பறவையினுடைய நிலைமை தெரியும், உன்ன மாதிரி இன்னொருத்தரால் அந்த பறவையை கேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அந்த லேடியை அவங்ககிட்ட உடனே அந்த செகண்டே ஒப்புக்கொண்டிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அந்த பையன் அந்த பறவையினோட கஷ்டத்தை அவனுடைய கஷ்டமாக எடுத்து பார்த்துக்கிட்டான். அண்ட் இந்த கதையினால் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த சின்ன பையன் அந்த பறவையினோட கஷ்டத்தை அவனுடைய கஷ்டமாக பார்த்துருக்கான், அதனால தான் அந்த பறவையை அவனால் அவ்வளோ நல்லா பார்த்துக்க முடிஞ்சிருக்கு. அண்ட் ஒரு தலைவனுடைய குணாதிசயமும் இதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு தலைவன்னா அவனுக்கு கீழே இருக்கவங்களாம் லைக் அவன் டாமினேட் பண்ணி பார்த்துக்காம அவனுடைய கஷ்டத்தை நம்ம கஷ்டமாக எடுத்து பார்த்துக்கிட்டான், அவங்களும் நல்லா இருப்பாங்க அண்ட் அவங்க கீழே இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்றத ஒரு தெளிவாக சொல்லி அண்ட் அந்த கதையை முடிச்சிருக்காரு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. எங்கள் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனும் கிளிக் பண்ணிடுங்க, ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும். தேங்க்ஸ்.